ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸ் தான் பார்க்க போகிறோம். ஆண்ட்ராய்டு ஓஎஸ் என்ன அப்படின்னா, இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா, இது ஒரு மொபைல் டிவைஸில் யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த ஓஎஸ் தான். எங்கே யூஸ் பண்ணுவோம், ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நம்மளுடைய டேப்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இதை டெவலப் பண்ணது யார் அப்படின்னா, கூகுளும் ஓஹெச்ஏவும் தான் டெவலப் பண்ணாங்க. ஓகேவா, இப்போ நம்ம குளோபலில் நிறைய யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஓஎஸ் அப்படின்னா நம்ம ஆண்ட்ராய்டு ஓஎஸ் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, நம்ம வச்சிருக்க மொபைல் ஃபோன் தாம்மா ஆண்ட்ராய்டு ஓஎஸ், வேற எதுவுமே இல்ல. சோ நம்ம மொபைல்ல என்னலாம் பண்றோம் அப்படின்னு நம்ம எழுதினாலே ஆண்ட்ராய்டு ஓஎஸ் க்வெஸ்சன் ரொம்பவே சிம்பிள் தான். நெக்ஸ்ட் ஹிஸ்டரி அண்ட் டெவலப்மெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ஜின் எங்க நடந்துச்சு, எப்ப வந்து கண்டுபிடிச்சாங்க இந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ் னா, 2003ல ஆண்டி ரூபின், ரிச் மைனர், நிக்ஸ், கிறிஸ் ஒயிட் அப்படின்றவங்க தான் ஃபவுண்ட் பண்ணாங்க. பட் 2005ல தான் நம்ம கூகுள் வந்து இந்த ஆண்ட்ராய்டை எடுத்துக்கிட்டாங்க. சோ கமர்ஷியலா, அதாவது நம்மளுடைய யூசருக்கு, கஸ்டமர்ஸ்க்கு வந்து எப்ப யூஸ்க்கு வந்துச்சு குளோபல்ல அப்படின்னா, 2008ல தான் இந்த ஆண்ட்ராய்டு மொபைலையே இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எவாலுவேஷன் பார்த்தோம் அப்படின்னா இதில் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்து நிறைய வெர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் நேம் வந்து டெசர்ட்ஸ் ஆலையும் ஸ்வீட் ஆலையும் வச்சிருக்காங்க. அதாவது கப் கேக்கு, டோனட்டு, கிட்கேட்டு, ஓரியோ, பை அப்படின்னு சொல்லி ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் ஒரு டெசர்ட்டையோ இல்லை ஸ்வீட் நேமையோ வந்து அந்த ஒவ்வொரு வெர்ஷனுக்கும் அப்டேட்ஸ்க்கும் வச்சிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அதுதான். ஓகே, ஹோம் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோம், ஆப் ட்ராயர் பண்ணுறோம், நோட்டிஃபிகேஷன் பேனல் பண்ணுறோம். ஹோம் ஸ்க்ரீனா என்ன, நம்ம ஆப்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம நார்மல் ஸ்க்ரீன் வந்து ஸ்வைப் பண்ணி பார்க்குறோம்ல, நம்ம இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த விட்ஜெட்ஸ்லாம் தான் ஹோம் ஸ்க்ரீன். நெக்ஸ்ட் ஆப் ட்ராவர். ஆப் ட்ராவர் அப்படின்னா என்ன, ப்ளே ஸ்டோர். ப்ளே ஸ்டோரில் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு என்ன ஆப் வேணுமோ அதை சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம், இது ஆப் ட்ராவர். நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பேனல். நோட்டிஃபிகேஷன் பேனல்னா என்ன, யூடியூப்லேருந்தும் ஒவ்வொரு ஆப்லேருந்தும் நமக்கு என்ன வருது, மேலே நோட்டிஃபிகேஷன் பார் வருது. ஓகேவா, அந்த நோட்டிஃபிகேஷன் பார் தான் அந்த நோட்டிஃபிகேஷன் பேனல் அப்படின்றது. ஓகே, இது எதுக்காக யூஸ் ஆகுது, அந்த நோட்டிஃபிகேஷன் டச் பண்ணால் டேரெக்டாக நமக்கு அந்த ஆப்க்குள்ளே போயிடும். ஓகேவா, அந்த சோர்ஸ்க்கு போகிறதுக்காக யூஸ் ஆகிறது தான் இந்த நோட்டிஃபிகேஷன் பேனல். நெக்ஸ்ட் கோர் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கூகுள் ப்ளே இருக்குது, கூகுள் சர்வீசஸ் இருக்குது, வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது, மல்டி டாஸ்கிங் இருக்குது. கூகுள் ப்ளே அப்படின்னா என்ன, நம்ம ஆண்ட்ராய்டு ஆப் ஸ்டோர் தான். கூகுள் ப்ளே ஸ்டோரில் என்ன பண்ணுறோம், கேம்ஸு, மூவிஸு, மியூசிக்ஸு, புக்ஸு, இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண முடியுது, டவுன்லோட் பண்ணி பார்த்துக்க முடியுது, இது கூகுள் ப்ளே. நெக்ஸ்ட் கூகுள் சர்வீஸ். என்னெல்லாம் கூகுள் சர்வீஸ் நமக்கு ஃபோனில் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுற ஜிமெயிலு, அடுத்து கூகுள் மேப்பு, ஓகேவா, ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட் கூகுள் ட்ரைவ் யூஸ் பண்ணுறோம், கூகுள் ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் தான் நம்மளுடைய கூகுள் சர்வீசஸ். ஓகேவா, வாய்ஸ் அசிஸ்டன்ட். வாய்ஸ் அசிஸ்டன்ட் யார் இருக்கா நமக்கு, நமக்கு கூகுள் அசிஸ்டன்ட் என்ன பண்ணுது, ஹெல்ப் பண்ணுதுல, இதெல்லாம் தான் வாய்ஸ் அசிஸ்டன்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் மல்டி டாஸ்கிங். மல்டி டாஸ்கிங் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன், அதாவது ஒரு ஸ்க்ரீனில் நிறைய டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியும் இருக்குது, இது மல்டி டாஸ்கிங். நெக்ஸ்ட் கஸ்டமைசேஷன் அண்ட் பர்சனலைசேஷன். என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, விட்ஜெட்ஸ், தீம்ஸ், லான்ச்சஸ். அதாவது விட்ஜெட்ஸ்னா என்ன, நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் ஒரு ஆப் இருக்குது அப்படின்னா அதோட இன்ஃபோவெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை லாங் ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகுது, உள்ள ஆப் இன்ஃபோ போகுது, இதுதான் விட்ஜெட்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் தீம்ஸ். தீம்ஸ் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த வால்பேப்பர், அது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காகவும் அடிக்கடி சேஞ்ச் பண்ணலாம், நமக்கு வேணுன்ற தீமை சேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி இருக்கிறது தீம். ஓகேவா, இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ல தான் நடக்குது. நெக்ஸ்ட் லான்ச்சஸ். லான்ச்சஸ் அப்படின்னா நம்ம ஹோம் ஸ்க்ரீன் லேஅவுட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிறது லான்ச்சஸ். நம்ம ஃபோன் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கே தெரியும், இது எல்லாமே நம்ம மொபைலில் இருக்க திங்ஸ் தான். நெக்ஸ்ட் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி. எப்படி இருக்குது நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஓஎஸ் அப்படின்னு பார்த்தா, ரொம்பவே செக்யூராக தான் இருக்குது. கூகுள் ப்ளே ப்ராடக்ட், அதாவது நம்ம இன்ஸ்டால் பண்ணுற ஒவ்வொரு ஆப்பையுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணால் நமக்கு என்ன ஆகுமா, உடனே ஸ்கேன் செக்யூரிட்டி போயிடும். எதுக்காக, நம்ம செக்யூரிட்டி ப்ரைவசியை வந்து பத்திரமா பார்த்துக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் அந்த ஆப் நமக்கு தேவையா, கரெக்டாக தான் இருக்கா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையான்னு மொத்தம் ஸ்கேன் பண்ணிட்டு தான் கொடுக்கும், இது கூகுள் ப்ளே ப்ராடக்ட். நெக்ஸ்ட் பெர்மிஷன். பெர்மிஷன் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்புக்குள்ளேயும் போகிறப்ப நம்ம அலௌட் எனின்னு ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். எதுக்கு, நம்ம ஃபோட்டோஸை அலோவ் பண்ணலாமா, நம்ம ஃபோட்டோஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா, இல்லை நம்ம வீடியோஸை ஆக்சஸ் பண்ணலாமா, நம்ம மொபைலில் இருக்க செட்டிங்லாம் ஆன் பண்ணலாமா, இந்த மாதிரி அலோட் எனி ஆக்சஸ் கேட்குதா, இதெல்லாம் தான் நம்ம பெர்மிஷன் ஆப். ஓகேவா, டிவைஸ் என்கிரிப்ஷன்னா என்ன பண்ணுவோம், நம்ம அந்த டேட்டாவை வந்து யாருமே அன்ஆத்தரைஸ்டு யூசர் வந்து எடுத்துக்காம கரெக்டான பர்சன் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டு, லாக்கு, இதெல்லாம் போடுறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் டிவைஸ் என்கிரிப்ஷனில் வராது. நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ஆப் ஈகோ சிஸ்டம், அதாவது என்னெல்லாம் டூல்ஸ் இருக்குது டெவலப்மெண்ட் டூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ, ஓகேவா, காட்லின், ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ ஃபியூச்சரில், அதாவது நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு திங். நெக்ஸ்ட் ஓப்பன் சோர்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ல லினக்ஸ் கர்னல். ஓகேவா, லினக்ஸ் கர்னல் ரொம்பவே ஓப்பன் சோர்ஸாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஆப் கம்பேட்டபிலிட்டி, நம்ம யூஸ் பண்ணுற டிவைஸில் வந்து எவ்வளோவுக்கு நமக்கு வேணுமோ நமக்கு ஏற்ற மாதிரியான ஃபோன் வருது. ஓகேவா, நமக்கு ஏற்ற மாதிரியான ஃபோனில் நமக்கு வேணுன்ற ஆப் நம்மளுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கிறோம், இந்த மாதிரிலாம் ஆப் கம்பேட்டபிலிட்டியும் நமக்கு இருக்குது. ஓகே, இதுதான் டெவலப்மெண்ட் அண்ட் ஆப் ஈகோ சிஸ்டம். நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன். என்னெல்லாம் அப்டேட்ஸ் இருக்குது வெர்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய வெர்ஷன் வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன ஆகுது, நம்மளுடைய ஆண்ட்ராய்டு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகேவா,
ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபிராக்மெண்டேஷன். ஃபிராக்மெண்டேஷன்னா என்ன, நமக்கு வேணுன்ற திங்ஸ் எல்லாம் பிரிச்சு பிரிச்சு அந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ் என்ன பண்ணுது, ஒவ்வொரு விஷயத்திலையுமே அப்டேட் நிறைய கொடுத்து ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணி அதோடைய எப்படி இருக்கும், இந்த ஆப் எப்படி இருக்கு, இந்த விஷயம் எங்க நம்ம போன்ல எப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்டேட்ஸ் கொடுக்கறது, ஓகேவா. நெக்ஸ்ட் ஆண்ட்ராய்டு டிவைசஸ் என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். ஆண்ட்ராய்டு டிவைசஸ் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் நம்ம மொபைல் போன், ஓகேவா, ஸ்மார்ட் போன் தான். ஓகே, சாம்சங், ஹேவியாஸ், இது ரெட்மி, ஓகேவா, ஒன் பிளஸ், இது மாதிரி எல்லாமே என்னது ஆண்ட்ராய்டு மொபைல். அடுத்து டேப்லெட்ஸ், ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்றோம், வியரபிள் அண்ட் ஐஓடி டிவைசஸ் யூஸ் பண்றோம். ஓகே, ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்றோம், ஆண்ட்ராய்டு டிவி யூஸ் பண்றோம், ஓகேவா, ஐஓடி டிவைசஸ் எல்லாம் யூஸ் பண்றோம், அதாவது நம்மளோட ஃபேனு லைட் எல்லாத்தையுமே நம்ம போன்லயே கண்ட்ரோல் பண்றோம். இதெல்லாம் தான் நம்மளுடைய ஆண்ட்ராய்டு டிவைசஸ். நெக்ஸ்ட் என்டர்பிரைஸ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, என்டர்பிரைஸ் ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபீச்சர் தான் ஃபர்ஸ்ட், ரொம்பவே செக்யூரா நம்ம டேட்டாவை பார்த்துக்குது. நெக்ஸ்ட் நம்ம டிவைஸ் மேனேஜ்மெண்ட், கரெக்டா நம்மளுடைய டிவைஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒர்க் ப்ரொஃபைல் ஃபார் செப்பரேட் பர்சனல் அண்ட் ஒர்க் டேட்டா, அதாவது ஒவ்வொருத்தருடைய ஒர்க்கையும் தனித்தனியா நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கும், அதை செப்பரேட் பண்ணி நம்மளுடையதை நம்ம வச்சுக்கிறதுக்கும், அதுல இருந்தும் நம்ம பிசினஸ் பர்சனல் பிரிச்சு கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி ஆப் நிறைய வந்து இதுவாகுது. கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் வரும், ஜிமெயில், கூகுள் டாக்ஸ், கூகுள் ஷீட்ஸ், கூகுள் ஸ்லைட்ஸ், இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய பிசினஸ் அதாவது நம்மளுடைய யூசர்ஸ்க்காக ரொம்பவே யூஸ் பண்ணிக்கிற ஒரு திங்ஸ் தான் இந்த ப்ரொடக்டிவிட்டி ஆப்லாம் இருக்கு, ஓகேவா. நெக்ஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் ஃபியூச்சர் ட்ரெண்ட், இன்னும் வந்து ஃபியூச்சர்ல எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஃபோல்டபிள் டிவைசஸ். ஃபோல்டபிள் டிவைசஸ் அப்படின்னா என்ன, ஒரே நேரத்தில் நம்ம நிறைய டாஸ்க்கை ஒரு ஸ்க்ரீன்ல பண்ற மாதிரியான சிஸ்டம்லாம் ஃபியூச்சர்ல வரலாம் ஆண்ட்ராய்டு ஓஎஸ்ல. நெக்ஸ்ட் 5G இன்டெகிரேஷன், ஆல்மோஸ்ட் நமக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்பவே 5G வந்து வர ஆரம்பிச்சிருச்சு, ஆனா வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் வந்து கம்மியா தான் இருக்கு. இன்னும் வந்து ஃபியூச்சர்ல அப்படின்னா ஃபுல் ஆண்ட்ராய்டு ஓஎஸ்மே வந்து 5G ஒர்க் ஆகுற மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா இருக்க மாதிரியும் கொண்டு வரலாம், ஓகேவா. இவ்வளவு தான் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் அப்படின்றது. ரொம்ப நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு பேசிக் திங் நம்மளுடைய மொபைல், அதுதான் ஆண்ட்ராய்டு. அதுல யூஸ் பண்ற சிஸ்டம் தான் அந்த ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது. இதை பத்தி நம்ம தெளிவா எழுதினாலே ரொம்ப சிம்பிள். தேங்க்யூ.